கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும். வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கல்வி மாவட்டம் அரசு இந்நிலை பள்ளி பெரிய போது. என் பெயர் சே தெய்வலட்சுமி. நான் அரசு இந்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகின்றேன். நான் கூற போகும் கதையின் தலைப்பு மரமும் சிறுவனும். ஒரு ஊர் எல்லையில் ஆலமரம் ஒன்று இருந்தது. ஒரு சிறுவன் தினமும் வந்து அந்த மரத்தில் ஏறி ஆடி பாடி விளையாண்டு விட்டு போவான். அவனை பார்த்தாலே அந்த மரத்திற்கு ஆனந்தம் பொங்கும். திடீரென்று ஒரு நாள் அவன் வரவில்லை. அவனுக்காக அந்த மரம் காத்திருந்தது. சில நாட்கள் கழித்து ஒரு நாள் வந்தான் மரம் சந்தோஷத்துடன். ஏன் இவ்வளவு நாள் வரவில்லை, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டது. அதற்கு அவன் சொன்னான், என் நண்பர்கள் எல்லாரும் அழகழகாய் பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள், ஆனால் என்னிடம் மற்றும் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரம் சொன்னதே, கவலைப்படாதே, இதோ இந்த பழங்களை படித்து சந்தையில் விற்று பொம்மை வாங்கிக் கொள், என்னை பார்க்க அடிக்கடி வந்து கொண்டிரு என்றான். அவனும் மகிழ்ச்சியுடன் பழங்களை படித்து சென்றான். மறுபடியும் அவன் வரவில்லை. சில வருடங்கள் கழிந்தது. மரம் அவனுக்காக காத்திருந்தது. அப்பொழுது அவன் வந்தான். இப்பொழுது அவன் வளர்ந்திருந்தான். மரத்திற்கு அதை அவனை பார்த்ததும் ஏகப்பட்ட சந்தோஷம். வா, என்னிடம் வந்து அமர்ந்து பார்த்து பாடு, இந்த கிளையின் மேலே அமர்ந்து விளையாடு என்றான். அதற்கு மாவன் சொன்னான், இல்லை, இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கென்று குடும்பம் குழந்தைகள் உள்ளன, ஆனால் நாங்கள் வசிக்க சொந்தமாக வீடு இல்லை, வீடு வாங்க என்னிடம் பணமும் இல்லை என்றார். அதற்கு மரம் சொன்னது, நான் இருக்கிறேன், இதோ என் கிளைகளை படித்து அதில் ஒரு வீடு கத்தி நல்ல வீடு கத்திக்கொள் என்றார். அவனும் வேண்டிய கிளைகளை படித்து சென்றான். அப்பொழுது மரம் சொன்னது, இப்படி வராமல் இருந்து விடாதே, வருடம் ஒரு முறையாவது என்னை பார்க்க வா என்றது. அவனும் கிளைகளை வெட்டி எடுத்து கிளைகளை எடுத்து சென்றான். அவன் வரவே இல்லை. மரமும் நித்தமும் அவனுக்காக காத்திருந்தது. அப்பொழுது அவன் வந்தான். அதனை பார்த்தவுடன் மரத்திற்கு ஏகப்பட்ட சந்தோஷம். மரமும் நித்தமும் ஆனந்த கூத்தாடியது. பா, எப்பொழுதும் போல் அவன் முகத்தில் சோகம் தெரிந்தது. இப்பொழுது ஏன் சோகமாக இருக்கிறாய் அப்படின்னே மரம் கேச்சு. அதுக்கு அவன் சொன்னா, என் மீன்பிடி படகு உளுத்து விட்டது, மீன்பிடி படகு இல்லாமல் மீன் பிடிக்க முயலவில்லை, அதனால் வருமானமும் இல்லை, நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறோம் என்றான். அதற்கு மரம் சொன்னது, இதோ என் அதிமரத்தை வெட்டி எடுத்து செல், அதில் ஒரு நல்ல வீடு பெரிய படகு கட்டிக்கொள் என்றது. அவனும் அதிமரத்தை வெட்டத் தொடங்கினான். அப்பொழுது மரம் சொன்னது, இப்படி ஒரே அடியாக என்னை பார்க்காமல் இருந்து விடாது, வருடம் ஒரு முறை என்றில்லாமல் எப்பொழுதாவது வா என்றது. அவனும் அதிமரத்தை வெட்டி எடுத்து சென்றான். அவன் வரவே இல்லை. மரத்திற்கு நம்பிக்கை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது. அப்போது அவன் வந்தான். தலையெல்லாம் நெறித்து கூன் விழுந்து மிகவும் வயதான தோற்றத்துடன் இருந்தான். மரத்திற்கு அவனை பார்த்ததும் மளிகை வந்து விட்டது. மரம் சொன்னது, உனக்கு கொடுக்க என்னிடம் பழங்களும் இல்லை, கிளைகளும் இல்லை, அதிமரமும் இல்லை, உனக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை என அழுகிறது. அவனும் சொன்னான், நீ பழங்கள் கொடுத்தாலும் அதை கடிக்க எனக்கு பற்கள் இல்லை, வீடு கட்டவும் படகு செய்யவும் சக்தியும் இல்லை, எனக்கு இப்பொழுது ஓய்வு மட்டுமே தேவைப்படுகிறது என்றான். மரம் சந்தோஷப்பட்டது. அப்படியா, இதோ என் தரையில் கிடக்கும் என் வேர்களில் படுத்துக்கொள் என்றது. அவனும் தலையை வைத்து வேர்களில் படுத்து கொண்டான். இதற்குத்தான் அந்த மரம் பல வருடங்கள் ஏங்கியது. இப்பொழுது அந்த ஏக்கம் நிறைவேறியது. மரம் ஆனந்த கண்ணீர் விட்டது. நம் பெற்றோர்களின் கதை. நம் சிறு வயதில் தாய் தந்தையோடு விளையாடுகிறோம். வளர்ந்து பெரியவனாலும் தமக்கென்று குடும்பம் குழந்தைகள் என்று ஒதுக்கி விடுகிறோம். அதன் பின் ஏதோ பிரச்சனை அல்லது தேவை என்றால் மட்டுமே அவர்களை நாடி போகிறோம். அவர் நம்மிடம் இருப்பவை எல்லாம் அவர்கள் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மால் அவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? அன்பு, பாசம், நேரம் தவிர அவர்கள் விரும்புவதும் அதுதான். நன்றி. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.